பருப்பு உருண்டை வெத்த குழம்புக்கு என்னென்ன பருப்பு ஊற வைக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, சாரி மறந்து போச்சு. என்னென்னா தோரம் பருப்பு ஒரு கப்பு போட்டுக்கோங்க, அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு எதுக்குன்னு கேட்காதீங்க, சாஃப்டாக இருக்கணும் உருண்டை, கல் மாதிரி கல்லிச்சு போயிடக்கூடாது பருப்பு உருண்டை, அதுக்காக தான் கல் மாதிரி போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரெண்டாவது அந்த பருப்பை நம்ம அரைச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கி உங்கள்கிட்ட காமிச்சேனோ அதை கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை உருட்டி வச்சுக்கணும். கையில் கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கிட்டு உருட்டினேன்னா இது உடையாது. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே இதில் போட்டேன்னா, கொஞ்சம் கொதி வந்தோடனே இதில் போட்டேன்னா, நல்லா கொதி வந்தோடனே சின்னது மீடியமாக வச்சுக்கணும் கேஸை. இது ரெண்டு ரெண்டாக போட்டு இறக்கணும். வெந்ததுக்கப்புறம் அது மேலே மிதந்து வரும், அப்போ எடுத்து வச்சுடலாம் நம்ம. சரியா, சரிங்க, கொதி வரட்டும். உங்களுக்கு ரெண்டு போட்டே காமிக்கிறேன் நான். இது ஏன் இந்த வெத்த குழம்பு வந்து உங்களுக்கு வந்து தண்ணியாக கரைச்சிக்கிறோன்னு சொன்னால், இது பருப்பு உருண்டை இதில் கொதித்து கொதித்து நம்ம போட்டு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு போடுறேன். இது கொதித்த உடனே பார்த்தேன்னா மேலே மிதந்து வந்துடும். சரியா, அதுக்கு இந்த மாதிரி குழிக்கரண்டியை விட உங்களுக்கு ஒரு கறியெல்லாம் கலர்ற மாதிரி அந்த இலக்கரண்டி வச்சு நெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, மேலே மிதந்து வரல, வரட்டும் காமிக்கிறேன். எப்படியும் ஒரு 5-7 நிமிஷம் ஆகும் ஒரு உருண்டை மிதந்து மேலே வரத்துக்கு. கொதிக்கணும், அதுக்கு ரொம்ப பெருசாக கேஸை வைக்கக்கூடாது. இந்த பாருங்க, சின்னதாக தான் வைக்கணும். இதுக்கு பார்த்தேன்னா இன்றைக்கி பீன்ஸும் கேரட்டும் போட்டு தேங்காய் போட்டு கறி பண்ணியிருக்கேன். சரியா, தயிர் பச்சடி, வெங்காயம் போட்டு தயிர் பச்சடியும் நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த மாதிரி கொதிக்கிறச்ச தன்னால் மேலே வரும். நான் சொன்ன ப்ராசஸிங் உங்களுக்கு புரிஞ்சுதா என்னங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கோ, இல்லை ஃபீட்பேக்கில் வாய்ஸ் மெசேஜும் எனக்கு அனுப்புங்க. ஓகேயா, புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறத. ஏன் கொஞ்சம் அது வெங்காயம் போட்டு வதக்குறோம் அப்படின்னா, அந்த பருப்பு உருண்டையில் வெங்காயம் போட்டிருக்கோம், பட் குழம்புலேயும் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் தான் அந்த வாசனை உங்களுக்கு அது பருப்பு உருண்டையோடு சேர்ந்து அது கொதிக்கிறச்சு அது வாசனை நல்லா இருக்கும். அதுக்காக அதுக்கு நறுக்கின வெங்காயத்திலே கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிறது. சரியா, ஒரு சில பேர் இதை வேக வச்சு இட்லி கொப்பரையில் வேக வச்சு அப்படி பண்ணக்கூடாது. பண்ணினா எல்லாம் ஒன்று சேர்ந்துன்றோம், குழம்பு அந்த உருண்டை எல்லாம் ஒன்று சேர்ந்துன்றணும். அது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் இது மாதிரி இழுப்பச்சட்டியில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிண்டு இந்த பருப்பு அதில் போட்டு நல்லா கிண்டிட்டு எண்ணெயை தொட்டுண்டு இது மாதிரி உருட்டணும். நல்லெண்ணெயை தொட்டுண்டு இது மாதிரி உருட்டணும். உருட்டி அதை போட்டேன்னா உங்களுக்கு உடையவே உடையாது, உருண்டை உடையாமல் சூப்பராக வரும். இது நீங்கள் வந்து எல்லா உருண்டையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தனியாக வச்சுட்டு உருண்டைகளுக்கு போடவும் போடலாம், கரையவே கரையாது துளி கூட நைட்டு வரைக்கும். இது இந்த குழம்பு கொதித்து அது மறைக்கிறது உருண்டையை, அதனால் அதை இது பண்ணுறேன். ஃபுல்லாக அடியொக்க கிளறலாம் பாருங்க, இப்போ இந்த மாதிரி பண்ணுறேன் நான். இந்த மாதிரி எடுத்து விட்டால் அந்த உருண்டை மேலே மிதந்து வர்றது நமக்கு தெரியும். அதுக்காக உங்களுக்கே தெரியும், ஒரே ஒரு உருண்டை மேலே மிதந்து வந்து குதிச்சுன்ட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக லோடாகி மேலே வர்றது. தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உருண்டை மேலே வர்றது. இந்த பால் அழகாக மேலே வந்து கொதிச்சு வந்து வந்துட்டுருக்கு, கொதிச்சு வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக.
தெரியுதா உங்களுக்கு? இப்போ உருண்டை மேலே வந்து குதிச்சுண்டு ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க அழகா. இந்த உருண்டை வந்து ஓரமாக வந்து மிதந்து நிற்கிறது பார்த்தீங்களா, இது மாதிரி நிற்கும் தானாகவே. ஸோ அடுத்த உருண்டையும் மேலாக வந்து நிற்கிறது. நான் மூணு போட்டேன், இதோ மூணையும் எடுத்துட்டேன். ஓகேயா? தேங்க்யூ. என் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஓகேயா? என்னால் முடிஞ்ச டிப்ஸு சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச சமையல் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது ஒரு மூணு உருண்டை போட்டிருக்கேன். நல்லா கேஸை வந்து ஓரளவு மீடியம்லேயே வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் கொதிக்கும். உருண்டை மீடியம்லேயே வச்சுட்டு நம்ம சமைக்கிறோம். ஓகே.